ஏனென்றே தெரியாமல் சிவ வழிபாட்டை மேற்கொண்டேன். சொல்வதற்கு யாருமில்லை, வழி காட்டுவதற்கும் யாருமில்லை. நானாக பிடித்த லிங்கம், நானாக செய்த வழிபாடு எம்மை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் அது நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போதுதான் தெரிய வருகிறது. அதை உணர்வதற்கு கூட நாம் வழிபடுவது யார் என்று தெரியாமலே நாம் செய்த வழிபாடுகள், நாம் செய்த சிறு சிறு காரியங்கள், அதனின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது. எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியமானது ஈசனின் செயலால் நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது. சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றீங்க அப்படிங்கும் போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. அதனோட நீட்சி பெரிய விஷயமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான தொடக்கமாக அந்த நிலையானது இருக்கலாம். அதனால எதையுமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த நொடியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக என்னாலும் இருக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள